Use headphone for better experience. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னடா கதை சொல்ல போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு யோகியை தேடி போகிறான். அங்கே போன உடனே, சாமி உழைச்சி உழைச்சி களப்பாயிடுச்சு, ஆனால் இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு யோகிக்கிட்ட. உடனே யோகி என்ன சொல்கிறாரு, நான் சக்தி கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நான் கொடுக்குற சக்தினால உனக்கே தொந்தரவு வந்துடும் அப்படிங்கிறாரு. இவரும் என்னடா தொந்தரவு வந்துடுற போகுது அப்படின்னு நினச்சிட்டு, சாமி கொடுங்க சாமி அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாரு. இவரும் வந்து யோகி வந்து என்னடா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறானேன்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு. மந்திரத்தை சொல்லி கொடுத்தோன்னே இவரும் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணோன்னே ஒரு பெரிய பூதம் வந்து நிற்கிது இந்த மாதிரி. அந்த பூதம் வந்தோடனே, நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், வேலை சொல்லுங்கள், ஆனால் ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எனக்கு வேலை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி நீங்கள் வேலை கொடுக்கறத நிறுத்திட்டால் நான் உங்களையே முழுங்கிடுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டுருச்சு. உடனே வந்து இவர் வந்து யோசிக்கிறார், என்னடா இது இப்படி கண்டிஷன் போடுது அப்படின்னு, சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சரி ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வீட்டை கேட்குறாரு, அது வீடு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அப்புறம் பெரிய தோட்டம் கேட்குறாரு, அதையும் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அப்புறம் ஒரு குதிரை வேணும்னு கேட்டார், அதையும் கொண்டு வந்துருச்சு. ஒரு யானை வேணும்னு கேட்டார், அதையும் கொண்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோன்னே இவருக்கு அதை என்ன கேட்குறதுன்னு தெரியல. அந்த பூதம் வந்து முழுங்கிறதுக்கு வருது. ஏன்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கு அந்த பூதம், வேலை கொடுக்கறத நிறுத்திட்டா உங்களையே முழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அவர் எந்த வேலையும் சொல்லாதனால அவரை முழுங்கிறதுக்காக அந்த பூதம் வருது. அப்போது அவர் ஒரு ஓட்டை எடுத்தார், போய் அந்த யோகி காலில் விழுந்து, சாமி இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே வந்து யோகி ஒரு ஐடியா கொடுத்தார். உடனே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு, ஒரு பெரிய தூண் வேணும், எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு பூதத்துக்கு ஆர்டர் கொடுத்தார். அதுவும் தூண் கொண்டு வந்துருச்சு. நான் சொல்கிற வரைக்கும் இதில் ஏறி இறங்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பூதமும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. இது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, தேவைங்கிறப்ப மட்டும் அந்த பூதத்தை கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிட்டார். இந்த கதைப்படி பார்த்தா நம்ம மனசும் பூதமும் ஒன்று தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, அந்த பூதத்துக்கு சரியாக வேலை கொடுக்கலனா அது அவனை கொண்டுடும். அதே மாதிரி நம்ம மனசுக்கு சரியாக வேலை கொடுக்கலனா நம்ம மனசை நம்மளே கொண்டுடும். இப்போ புரியுமே உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நிறையா காத்திருக்கு, டோன்ட் மிஸ் இட். பாய். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், சொல்லிட்டா? சொல்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு யோகி தேடி போகிறான். டேய், வேற மாடுலேஷன்ல பண்ணுறா. வேற மாடுலேஷன். ஒரு மனுஷன் யோகி தேடி போனானா, யோகியே பார்த்தானா? சரி வேலை வேலை விடு. வேற ஒரு மனுஷன் ஒரு யோகியை தேடி போகிறான். போயிட்டே இருக்கான். சாமி உழைச்சு உழைச்சு கடுப்பாயிடுச்சா, களப்பு. Thanks for watching.